அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் இல்லை மனசில் நினைக்கிறோம் அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய யோசிப்போம் அதை செய்யலாமா செஞ்சால் எப்படி வரும் அதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அது நல்ல விதமாக முடியுமா இல்லை எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத யோசிப்போம் இதை எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் என்ன வரும்னா நம்மால் முடியும் நம்மால செய்ய முடியும் எந்த விஷயத்தையுமே நம்ம மனசு வச்சா எதை வேணாலும் செய்யலாம் அந்த மழையே புரட்டலாம் எதை வேணாலும் நம்ம நம்ம அதை வந்து சொல்லுவாங்க சில பேர் இதை அவங்களால செய்ய முடியாதுன்னா நம்ம மனசுல நினச்சிட்டோன்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும் அதை வச்சு நம்மால் முடியும் அப்படிங்கிறத வச்சே இப்போ அந்த கதையை பார்க்கலாம் இதுல என்னன்னா ஒரு பெரிய செல்வந்தர் அவர் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காரு அந்த கம்பெனி என்ன ஆகிடுச்சின்னா அவரே எதிர்பார்க்காத விதமாக பெரிய நஷ்டம் வந்துடுச்சு அவருக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஆயிடுச்சு அவரால் எப்படி அதை சமாளிக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் எதுவுமே அவருக்கு புரியல அதனால அவருக்கு எவ்வளோ ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா ஐம்பது கோடி நஷ்டம் அவருக்கு இதை யோசிச்சுட்டே அவர் என்ன பண்ணுறாரு அவர் வழியில் ஒரு பார்க்கு பார்க்குறாரு அவர் அப்படியே கால் போன போக்கில் நடக்க ஆரம்பிச்சுட்டார் இதை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு கால் போன போக்கில் நடந்து அங்கே ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கில் ஒரு பெஞ்ச் இருக்குது அவர் போய் அதில் சோகமாக உட்காந்துட்டார் இதை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் நம்ம எதிர்பார்க்கலையே அப்படின்னு நினச்சிட்டே அவர் உட்காந்துருக்கார் போது அவர் பக்கத்தில் வந்து யாரோ ஒருத்தர் உட்காரறாங்க உட்காரும்போது ரெண்டு பேருமே அமைதியாக இருக்காங்க கொஞ்சம் நேரம் அவர் கேட்குறாரு வந்து உட்காந்தவர் புதுசாக உட்காந்தவர் கேட்குறாரு ஏன்பா உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க இதை மாதிரி எனக்கு தொழிலில் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு இவர் அவர் சொல்கிறாரு நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சும்மா சொல்லேன்ப்பா அப்படிங்கிறார் இவர் உடனே சொல்கிறாரு எனக்கு ஒரு ஐம்பது கோடி நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு புதுசாக வந்து உட்கார்ந்தவர் இவர் சொல்கிறாரு எனக்கு தெரியலைங்களே நீங்கள் யாருன்னு அப்படின்னு அவர் அந்த ஊர்லயே இவரை விட பெரிய ஒரு செல்வந்தர் பேரை சொல்லி நான் தான் அது அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு உடனே ஆச்சரியமாயிடுச்சு இவ்வளோ பெரியவர் நம்மளுக்கு பக்கத்தில் பார்க்கில் பெஞ்சில் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே இவர் கேட்குறாரு அடுத்ததா இப்போ உனக்கு ஐம்பது கோடி கொடுத்தா நீ சரியாயிடுவியா எப்பவும் போல் சந்தோஷமாக இருப்பியா அப்படின்னு கேட்குறாரு அதாங்க எனக்கு நஷ்டமே அது மட்டும் கிடச்சிருச்சுன்னா என்னால் பழைய மாதிரி வர முடியும் அப்படின்னு சொல்கிறார் உடனே ஒரு செக் எழுதி கொடுக்குறாரு ஐம்பது கோடிக்குள்ள ஐநூறு கோடிக்கு கொடுக்குறாரு நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக நான் உனக்கு தந்திருக்கேன் இதை வச்சு நீ முன்னேறி வா ஆனால் உனக்கு ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா அடுத்த வருஷம் இதே நாள் இதே நேரத்தில் நான் இந்த பார்க்கில் இந்த பெஞ்சில் வந்து உட்காந்துருப்பேன் அப்போது நீ இதை சம்பாதிச்சு இந்த பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக நான் அதுக்குள்ளே சம்பாதிச்சுருவேங்க உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இவரும் இவர் என்ன பண்ணுறாரு அந்த செக்கை வாங்கிட்டார் இல்லையா ஐநூறு கோடி வாங்கினது அவரோட பீரோவில் வீட்டில் போயிட்டு அதை வச்சு பத்திரமாக பூட்டிட்டார் அந்த ஐநூறு கோடி செக்கையும் பூட்டிட்டு உடனே ஆஃபீஸில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் ரெடி பண்ண சொல்கிறார் எல்லாருக்கும் மீட்டிங் ரெடி பண்ணிட்டாங்க அவர் சொல்கிறார் உண்மையாக சொல்கிறார் நான் இதை மாதிரி சோகமாக போய் பார்க்கல உட்காந்த பெஞ்சில் இந்த மாதிரி வந்தார் ஒருத்தர் அவர் எனக்கு ஐநூறு கோடி கொடுத்துருக்காரு இப்போ என் கையில் ஐநூறு கோடி பணம் இருக்குது ஆனால் நான் அதுலேருந்து ஒரு ரூபா கூட எடுத்து உழைக்க அந்த தொழிலில் போடுறதுக்கு நான் விரும்பலை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் எதனால நமக்கு இந்த நஷ்டம் வந்துச்சு என்ன தப்பு செஞ்சோம் நம்ம எந்த இடத்துல தவறு செஞ்சோன்னு கண்டுபிடிப்போம் இது எத்தனை நாள் வேணுனாலும் ஆகட்டும் ஆனால் அவங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே அடுத்தடுத்து வேலைகள் நடக்குது என்ன தப்பு செஞ்சாங்க எந்த இடத்துல எதனால் தொழில் இப்படி ஆகிடுச்சின்னு ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா தப்பையும் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி சரி பண்ண ஆரம்பித்து இப்போ அவர் பெரிய ஆள் ஆகிட்டார் இப்போது அவர்கிட்ட ஐநூறு கோடி இல்லை ஐநூற்றி ஐம்பது கோடி சம்பாதிச்சிட்டார் சம்பாதிச்சு இவருக்கு அதே அந்த திரும்ப மறு மறுபடியும் அந்த ஒரு வருஷம் அதே நாள் வந்துச்சு அதே பார்க்குக்கு போனார் அதே செக்கை அதே பணம் வச்சுட்டு அதே செக்குன்னா இவர் புதுசாக ஐநூறு கோடி பணம் செக் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கார் பார்க்கில் அவர் வருவார் அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் தூரம் பார்த்தா ஒரு வயதான பெண்மணி அந்த செக்கு கொடுத்தார் இல்லையா இவருக்கு ஃபஸ்ட்டு கஷ்டத்தில் இருக்கும்போது அவரை கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாங்க இவர் எங்கப்பா போய் உட்காந்துட்டாருன்னா காலையிலே போய் உட்காந்துட்டார் ரொம்ப சீக்கிரமாகவே அது ரொம்ப பனி காலம் வேறு எங்கே பார்த்தாலும் பனியாக இருக்குது பரவாயில்ல அவர் வரட்டும்னு அதே பெஞ்சில் உட்காந்துருக்கார் ஒரு வயதான பெண்மணி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தா அந்த பெரியவரை காணும் அந்த பெண்மணி மட்டும் வந்து இவர் பக்கத்தில் உட்காடுறாங்க இவர் கேட்குறாரு அம்மா நீங்கள் இப்போ ஒரு கையில் பிடிச்சிட்டு வந்தீங்களே ஒருத்தவரை எங்கம்மா அவர் அப்படின்னு ஏன் தம்பி அவரால் உங்களுக்கு ஏதாவது தொல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க சேச்சா இல்லைம்மா நான் அவரை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வேற தம்பி அவருக்கு மனநிலை சரியில்லை எப்போ பார்த்தாலும் இந்த பார்க்குக்கு ஓடி ஓடி வந்துடுவாரு ஒரு செக் புக்கை பழைய செக் புக்கை உன்னை கையில் வச்சுக்குவாரு யாரை பார்த்தாலும் உனக்கு பணம் தரேன் பணம் தரேன்னு எழுதி எழுதி கொடுத்துருவாரு தம்பி அப்படின்னு சொல்றாரு அப்போதான் அவருக்கு புரிஞ்சிச்சான் ஒருத்தர் மனநலம் சரியில்லாமல் அவர் செய்கிறது கரெக்டாக தப்பான்னு கூட அவருக்கு தெரியல ஆனால் நம்மளால் முடியும் அடுத்த வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒன்னால் முடியுங்கிறத ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருந்து அந்த பணத்தை நமக்கு கொடுத்தாரு அது எப்படிப்பட்ட செக்காக வேணாலும் இருக்கலாம் ஒருத்தர் புரிய வச்சுருக்காரு நம்மளுக்கு எவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியவே இல்லை ஒரு விஷயம் நினச்சா நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கோம் அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதுலேருந்து வெளில வர்றதுக்கான சக்தி நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு தான் அவருக்கு புரிஞ்சிச்சான் இதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் இப்போ பாருங்க ஒரு பென்சில் வாங்கி தரல பென் வாங்கி தரல ஏன் ஒரு பிஸ்கட் வாங்கி தரலன்னா கூட உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிலாம் இல்லாமல் வேற வேற விஷயங்கள்ல இதை மாதிரியெல்லாம் எல்லாம் அதை எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும் அந்த மாதிரி மனசு சோர்ந்து போயிடாமல் நல்ல விஷயங்களுக்கு அவங்களுக்கு மனசு செலுத்தி எல்லாம் எப்படியெல்லாம் ஜெயிக்க முடியும் ஒரு சின்ன விஷயத்த கூட நமக்கு சாதகமா மாத்தி அதுல எப்படி நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி சொல்லித்தரணும் நன்றி வணக்கம்